வெல்கம் டு எஸ்எம்எஸ் சமையல். இன்றைக்கி இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சைனா டவுன் பேங்காக்கில் வந்து சைனா டவுனில் தான் நாங்கள் ஃபுட் சாப்பிட போகிறோம். அதோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லைன் ஃபுல்லாகவே ஃபுட்டு தாங்க வரிசையாக இருக்கும், ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும். எங்கே போய் உட்கார்றது, எந்த கடையில் போய் உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டுருக்கோம். வந்தாச்சுங்க, ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சி ஒரு ஹோட்டலில் வந்து உக்கார போகிறோங்க. நுழைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம மாடிக்கு வந்திருக்கோம். இப்போ மேலே வந்து தான் நம்ம உக்கார போகிறோம். ஸோ மேலே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இடம் இல்லை, அதனால் நம்ம வந்து நம்ம திருப்பி கீழே வந்துட்டோம். எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். நத்தம்பாங்கல்ல அது இங்கே எல்லாமே கிடைக்குதுங்க பாருங்க. நண்டெல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. டிஎன்கே சி ஃபுட் அங்கே தாங்க நம்ம உட்காந்து சாப்பிட்றோம். இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் நம்ம உட்காந்து சாப்பிட்றோம். இது ஃபிஷ் எல்லாம் வேக வச்சு நம்ம வந்து ஒரு புதினா அதில் தான் இது பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இது எல்லாமே நான் யூடியூப் சேனலில் தாங்க நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் போட்டு ரினியூ பண்ணுறவங்கலாம் அதில் தான் காட்டுவாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் நான் இப்போ இந்த ட்ரிப்பு லைவாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாமே இந்த க்ரில் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல்லாகவே சீ ஃபுட்டுக்காக அதிகமாக கிடைக்கும். இங்கே நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க ஃபுட்டை பற்றியெல்லாம். அவ்வா இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ என் பையன்தான் ஃபஸ்ட்டு ப்ரான் வந்து டேஸ்ட் பண்ணுறாரு. அதோட லாப்ஸ்டாரும் வாங்கியிருக்கோம். அந்த ரெட் கலர் சட்னி டிம் பண்ணி சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே நமக்கு வந்து எச்சு ஊறும். பார்க்கும்போதே அந்த ஒரு மாதிரி ஒரு இதாகும். இங்கே நம்ம எப்படி ஒரு ஊறுகாயை தொட்டு சாப்பிட்டோம்னா எப்படி எச்சு ஊறுமோ அது மாதிரி அந்த சட்னியோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவர் தான் மாட்டாங்க, எப்போவுமே இவரோட ரெஸ்டாரண்டில் தான் நாங்கள் எப்போ போனாலும் நாங்கள் சாப்பிடுவோம். அவர் தான் இவங்க ஃப்ரெண்டு மாதிரி நல்லா க்ளோஸ் ஆகிட்டார் அப்பையிலேருந்து. ஸோ ரொம்ப நாள் சென்று இப்போ தான் நாங்கள் பார்த்தோம். அவனும் அவரோட தான் இவன் பையன் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்திருக்கோம். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.